சூப்பர் இருந்துச்சு. ப்ரோ அதே தான் சேம் தான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் ப்ரோ. இதில் விக்ரமும் நம்ம வந்தியத்தேவன் கார்த்தி தான் மாஸ்டர் பண்ணிக்கிறேன். ஆ சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. ஆதித்த கரிகாலன், வல்லவராயன் சூப்பராக இருக்கு. ஆ நல்லா இருந்தது படம். விக்ரம் ஆக்டிங் நல்லா இருந்தது. அவ்வளோதான். கார்த்தி ஆக்டிங் படம் ஓவராலாக நல்லா இருந்தது. சூப்பராக தான் இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. யார் ஓடுதுன்னு கேட்டு வந்தியத்தேவன் கேரக்டர் தான். ஆ அவர் ஓகே, பட் திஸ் வாஸ் டேக்கன் அவே பை வந்தியத்தேவன் தான். படம் சூப்பராக இருக்குது. தஞ்சாவூருக்கே போய் பாட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. திரிஷா அழகுன அழகு இவ்வளோ வேலை எவ்வளோ இங்கே இங்கே வச்சிருந்துச்சுன்னு தெரியல. அவனால படம் சூப்பராக இருக்கு. எல்லாரோடும் கர நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு. ஏன் விக்ரம்க்காக தான் நாங்கள் வந்ததே. எங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆள் மாவட்ட செயலாளராக இருக்கார். அவர் தான் எங்களை வற்புறுத்தி குடிவோம். அவருக்கு தான் ரொம்ப நன்றி. அவர் பேர் பிரபாகரன், மாவட்ட செயலாளராக இருக்கார், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர். அவருக்கு அவர் தான் எங்களுக்கு டிக்கெட் போட்டு கூட்டி வந்தார். சியாங் விக்ரம் நடிப்பு அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லா எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு இருக்குது. எல்லாமே கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்க. படம் மேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. போர் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது தமிழ் சினிமா கொண்டு வந்ததுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் மணிரத்னத்துக்கு. படம் வந்து சூப்பராக இருக்குது. அதில் வந்து பிஎஸ் ஒன்னில் வந்து என்னென்ன சின்ன சின்ன கேரக்டர்லாம் ரிவீல் பண்ணாங்க, அதை வந்து பிஎஸ் டூவில் வந்து அதை ரிவீல் பண்ண விஷயம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த ஆதித்ய கரிகாலனோட ரோலில் வந்து விக்ரம் தவிர தமிழ் சினிமாவில் யாரும் அதை பண்ண முடியாது. அவர் வந்து நடிக்கவே இல்லை. அவர் கண்ணை பார்த்தாவே ஒவ்வொரு இந்த ஆக்ஷனும் ஒவ்வொரு டைலாகும் ரொம்ப டைலாக் டெலிவரிலாம் அவ்வளோ ஒரு மாஸாக இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து கல்கிக்கும் கல்கி சாருக்கும் மணிரத்னத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அது வந்து நம்ம தமிழர்களை சோழர்களை நம்ம எவ்வளோ கொண்டாட மாறினோம், அவங்க எப்படி எப்படி வாழ்ந்துருக்காங்க, ஒரு காதலுக்கும் காதலுக்கும் வீரத்திற்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பிஎஸ் ஒன்று பிஎஸ் டூன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். பிஎஸ் ஒன்று வந்து அந்த கேரக்டர் மட்டும் ரிவீல் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போர் சீன்ஸ்லாம் ஆமாம் இவர் ஏஆர் ரஹ்மான் வந்து பின்னிருக்காரு. பின்னாடி பிஜிஎம்லாம் போட்டு நம்ம அந்த சோழர்கள் காலத்துக்கே கிபி 1000 நூற்றாண்டுக்கே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கலாம், பக்கமான படம். நம்ம தமிழர்கள் தான் பார்க்கணும். நான் அந்த அளவுக்கு சூப்பர் மூவி. ஆ என்ன பிடிச்சிருந்தது? அருண்மொழி தேவன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யாரோட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன். சூப்பராக இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது. பொன்னியின் செல்வன் நாள் சூப்பராக இருந்தது. விக்ரம் தான் சூப்பராக இருந்தது. ஆ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம். ஆ அதெல்லாம் நல்லாவே எடுத்துட்டு காட்டியிருக்காங்க. சூப்பராக அட்டகாசமா அருமையாக இருக்கு. செகண்ட் பார்ட்டில் கார்த்திகை நடிப்பு ஒன்று சூப்பராக இருக்குது. இவருடைய ஜெயம் ரவி இது சூப்பராக இருக்குது. இதில் வந்து டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. வந்து கதைக்கிழமை பார்ட் டூவில் தான் வந்து ஃபைட் சீக்வன்ஸு கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே கிளைமேஸ் ஃபைட் சூப்பராக இருக்குது. ஜெயம் ரவி சூப்பர். படம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ராஜராஜ சோழ கேரக்டர் தான். அருமை பண்ணியிருக்காங்க சார். அருமையாக இருக்கு. லாஸ்ட் ஃபைட் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்கு. கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாரி நம்ம பொன்னியின் செல்வன் கேரக்டர் அவங்க நல்லா இருக்கு. ஆ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இறந்துட்டார். சூப்பராக இருந்தது. பாயிண்ட் யார் கொண்டாங்கன்னு சொல்லலை, பட் ஆனால் வந்து ஒரு இதுவாக கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தது. அருமையாக இருந்தது. நல்லா இருக்குண்ணா. செகண்ட் வார் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அதை கண்டினியூ பார்ட் தானே. ஸோ நல்லா நைஸ் எண்ட் கொடுத்துருக்காங்க. ஆ எல்லாம் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆ வல்லவராயன் இருக்குது, பட் கொஞ்சம் சோகமாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ். இல்லைங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே தாங்க. ஆ
ஓகே தான் ப்ரோ, ரொம்பலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓகே தான் போடும். மணிரத்ன கடைசி பாட்ட மாதிரி அந்த அந்த புக்கு அப்படியே தலையே திரும்பி போட்டு எடுத்திருக்காரு போல, ஃபிஃப்த் பாட்டு மட்டும் படிக்க மறந்துட்டாரு போல, அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை. ஹிஸ்ட்ரி தமிழ் ஹிஸ்ட்ரி நல்லா சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒர்க்கில் வாட்ச்னா சொல்றது நம்மளை பத்தி நம்மளே தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே விக்ரம் சார் ஆக்டிங் பிடிச்சிட்டாரு, கார்த்திக் சாரும் பிடிச்சிட்டாரு, எல்லாருமே அவங்கவுங்க பாட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தாங்க. ஆ இதில் சூப்பராக ரிவீல் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் படம், கிளைமேக்ஸும் தரமாக இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒர்க்கில் வாட்ச் பிஎஸ் ஒன் பார்த்தப்போ என்ஜாய் பண்ணால், டூ பார்த்தப்போ என்ஜாய் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்தது. ஆயுதகம் வந்து இறந்துட்டாரு, அவர் சாவுதான் ட்விஸ்ட், கல்கியும் அதான் கல்கியும் முடிக்கல, இங்கேயும் கரெக்டாக தான் முடிச்சிருக்காங்க, அது கரெக்டாக நம்ம கொடுத்துருக்காங்க, பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ. செம்ம அமேசிங், அதில் வந்து ஒரு க்ளூவோட இருந்தது, இதில் எல்லாமே பிரேக் அவுட் செம்மையாக இருக்கு படம், அமேசிங். எல்லாருமே தியா அல்ட்ரா லெஜெண்ட், எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. ஹேஷ் ஹேஷ் அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். பிக் ஃபேன் ஆஃப் விக்ரம் சார், எவ்ரி ஒன் ஆர் கிரேட், எவ்ரி ஒன் மைண்ட் ப்ளோயிங், மைண்ட் ப்ளோயிங், ரொம்ப ஹாப்பி. சைடு வந்து சான்ஸே இல்லை, ரவிவர்மன் சார் வந்து இந்த படம் பேசப்படுறது கேமராமேனால் ரொம்ப அழகாக பேசப்படுது, லைட்டிங்கு ஃப்ரேமிங்கு ஏஆர் ரகுமான் எல்லாருமே, எல்லாரும் சைடு தோட்டத்தில் ரெண்டு சார் எல்லாருமே கலக்கிட்டாங்க சான்ஸ்லெஸ் மூவி. இல்லை சார், கல்கி அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சது மூவி தான். மூவியாக பார்க்கும்போது படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது, கிளைமேக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க பிரதர். ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன ட்விஸ்ட் வச்சாலும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடிச்சிடுறாங்க, செகண்ட் ஹாஃபில் கதையை தெளிவாக கொண்டு போய் முடிக்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்குது படம். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுங்கள ட்விஸ்ட்டு, அது எல்லாமே ரிவீல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகிடுது, கரெக்டாக இருக்குது. அது வேணாம் பிரதர், அது நீங்கள் படம் பாருங்கள், படத்தில் என்ன ஆனாலும் ரொம்ப அழகாக இருக்குது படம், மிஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எனக்கு படமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐஸ்வர்யா ராய் அவங்க எப்படி எல்லாரும் விழுந்து விழுந்து பார்க்குறாங்களோ அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் பார்க்கறது எனக்கு ஆசை தான். தேங்க்யூ. சாரி, டீட்டெயிலிங் தான் பிரதர் இந்த படமே, எல்லா எல்லா வகையிலையும் டீட்டெயிலிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப கேர் பண்ணி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகான படம் எல்லாமே. மேம் எது எந்த சைடும் நம்ம இதில் கொலை செய்யணும்னு யாராவது பார்த்தாங்கன்னா அதுக்காக தான் படம் பார்க்கணும், படம் பார்க்கணும்னு பார்த்தா ரொம்ப நல்ல படம் அப்படி சொல்ல முடியாது. யா நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஒர்த்து தான். செகண்ட் பிளாட்டும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எதிர்பார்ப்போட இருந்துச்சு, பார்த்தா தெரியும் எல்லாத்துக்குமே. ட்விஸ்ட்டு சொன்னால் பார்க்க வரமாட்டாங்க யாரும், அதை வந்து பாருங்கள் புரியும். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதில் வந்து ஆதித்த கரிகால் இறந்துருவான் சொன்ன மாதிரி இறந்துருப்பான், பட் அது யார் கொண்டாங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்தா புரியும், எல்லாரும் கண்டு வந்து பாருங்கள். அது மாதிரி காஸ்ட்யூமைஸ் வந்து பார்த்தா நல்லா பண்ணியிருந்தாங்க, லொக்கேஷன் பண்ண லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு, கரெக்டாக அதாவது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணாங்க, அதாவது அதெல்லாம் ரிவ்யூ தான், இதில் தான் அந்த கேரக்டரே வந்து இருந்தாங்க, போய் பார்த்தா உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக வந்து பாருங்கள். மியூசிக் வந்து மரியத்தில் யாருக்கு சொல்லியிருப்பார் உங்களுக்கு, இந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கதையை தான் சொல்கிறதா இருக்கும், மியூசிக்ங்கிறது வந்து அவ்வளோவா சாங்ஸ்லாம் கிடையாது. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே ஒரு சாங் கண்டிப்பாக இருக்கும், அந்த திருஷாவும் வந்தியத்தேவன்கிற ஒரு சாங் இருக்கும், மற்ற இதெல்லாம் வந்தனா போர் சம்மந்தமானதாக இருக்கும். அந்த மியூசிக்ஸில் டீம் செம்மையாக போட்டிருக்காங்க, ஏஆர் ரகுமான் குறை சொல்லவே முடியாது. ஐயோ ஃபைவ் சீக்வன்ஸ் வண்டர்ஃபுல், செம்மையாக இருந்துச்சு. அது எல்லாமே பாண்டியன் வந்து அவங்களுடைய கதை தான் சரிங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் டீம் செம்மையாக இருக்கும், அந்த எதிர்பார்த்த டீம் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவை பார்த்துட்டு புரியலைன்னா சரி, செகண்ட் டைம் பாருங்கள், அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் ட்விஸ்ட்டை சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. வந்தியத்தேவன், வந்தியத்தேவன் தான் ஆல்வேஸ் டெடிகேட் நித்தில பார்த்தாச்சு, புரியல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டு, ஆ செகண்ட் ஃபுல்லாக ஃபினிஷிங். இது என்ன சேனல், ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்ட்ரொடக்ஷன் இருந்துச்சு, செகண்ட் பார்ட்டில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எது மெயினோ அதை நல்லாவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க, இது அதோட கண்டினியூஷன் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கார்த்தி குந்தவை, ஆமாம் அவங்க அவங்க ஒரு கியூட் அந்த கப்பல் நல்லா இருந்துச்சு அவங்களோட இது. ஆமாம், அப்புறம் ஐஸ்வர்யா ராய் விக்ரம் எல்லாமே சூப்பர், எல்லாருமே நல்லா இருந்துச்சு, ஓவரால் படம் நல்லா இருந்துச்சு. இல்லை அவங்க எனக்கு ப்ராப்பராக முடிச்சிட்டாங்க, சொல்லி எதை சொல்லணுமோ கடைசியில் அந்த எப்படி அவங்க ராஜ்யம் எப்படி அமைஞ்சிச்சுன்னு எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஓகே தான்.
அது ஃபீலிங் தான் பட் அதுதான் கதைன்னா ஓகே தான். ஓகே நைஸ் படம் சூப்பராக இருந்ததுங்க. நாவல் படிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு இதில் இல்லை, என்னை எடுத்துன்னு வர முடியாது இல்லையா, அதனால படம் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. படம் விக்ரம் கேரக்டர், கார்த்தி கேரக்டர், த்ரிஷா கேரக்டர் சூப்பராக இருந்தது. ஆ சொல்லியிருக்காரு, நல்லா சொல்லுவார். என்ன கர அதுதான் வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் கரிகாலம் இறந்தது வச்சு நல்லா சோழ இது நல்லா வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆ சொல்லியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கேன். நல்லா இருக்குண்ணா. ஆ ஃபஸ்ட் பார்ட் வந்து விறுவிறுப்பாக இருக்கும், இதில் வந்து நிறைய கான்வர்சேஷன் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் புரியறது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஸ்லோ பிக்கப் ஆகும், கொஞ்சம் லேட்டாக ஓடும் படம் இருக்கு. ஃபஸ்ட் பார்ட்டு நம்ம அதை பற்றி பேச வேண்டியதே இல்லை, ஏன்னா அது பார்த்தவங்களுக்கு புரியும், பார்க்காமையும் பார்க்கலாம். இது மாதிரி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை பண்ணவே இல்லை, அவர் ரிவீல் பண்ணவே இல்லை. நம்ம புக்குக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, அது வந்து அது தழுவித்தான் எடுத்திருக்கா தவிர எல்லாமே நான் அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரிசல்ட் அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அது கிளைமேக்ஸ் சப்புன்னு தான் இருக்கு, ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங் இல்லை. இன்னொரு பார்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா ஆமாம் கன்க்ளூஷன் கொடுக்கல, ஏன்னா ராஜராஜன் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களே தவிர அந்த கம்பீரம் இல்லை. ராஜராஜனுடைய கம்பீரம் வந்து இனி புதுசாக பண்ணலாம். இல்லை இல்லை பரவாயில்லங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க படம், எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஆ எனக்கு வந்து வந்தியத்தேவனும் குந்தவையும் வந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. படிச்சிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆ அதுதானே ஸ்டோரியே, அதுக்காக தானே எல்லாரும் வந்திருக்க பார்க்க, எல்லாரும் பாருங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, திருப்திகரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரொடக்ஷனு, செகண்ட் பார்ட் ஸ்டோரி லைன். எல்லா கேரக்டரையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரிவீல் பண்ணிட்டாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதைகள் மாத்திருக்காங்க ஃபார் லார்ஜர் குட், அவ்வளோதான். ஆமாம் அது இல்லைன்னா புரியாது இல்லையா, அதனால பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்கிறாங்க, பட் அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் ஆஸ் எ ஹோலிஸ்டிக் பிக்சராக பார்க்கும்போது எல்லா சீக்வன்ஸும் அமையுது. ஆமாம் அவரே செத்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க, அவரே லவ்ல மயங்கி குத்துற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதுவுமே நல்ல முடிவு தான் இந்த படத்துக்கு அது நல்ல முடிவு தான் ஆக்சுவலாக. ஆனால் படத்தில் அது காமிச்சிருக்க மாட்டாங்க, சரி வெளியே காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் படம்னு வரும்போது கமர்ஷியல்னு வரும்போது அதை காமிக்கணும், அது நல்லபடியாக மணிதரம் சார் வந்து நல்லபடியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா பேக்ரவுண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம பரவாயில்ல எல்லாருமே ரொம்ப அருமையாக இருந்தது.